பூமர் பிரீமியம் ஷர்ட்ஸ், கலைப்புலி, எஸ் தானு. சபரி எய்த அம்பு திருத்தளமானது பூ உலகில். கலை தாய் எய்த அம்பு இன்று சரித்திரம் படைத்து வருகிறது திரை உலகில். அந்த சரித்திர நாயகன், கலைத்தாயின் மகன், கலைப்புலி எஸ் தானு அவர்கள். கள்ளம் கபடமில்லாத அன்பும் நேர்மையான உழைப்பும் தான் இவரின் முழு அடையாளம். திரையுலகில் இவரை பிடிக்காதவர் என்று எவரேனும் இருக்கலாம், இவருக்கு பிடிக்காதவர் என்று எவரும் இருக்க முடியாது. அந்த அளவிற்கு கலை குடும்பத்தை தன் குடும்பமாய் நேசிப்பவர். ஆய கலைகளோடு இவரையும் சேர்த்து கலைத்தாய் நமக்கு கொடுத்த மாமனிதர் கலைப்புலி எஸ் தானு அவர்கள். ரஜினி அவர்களுக்கு சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தையும், விஜயகாந்த் அவர்களுக்கு புரட்சி கலைஞர் என்ற பட்டத்தையும் முதன் முதலில் கொடுத்தவர். விநியோகஸ்தராய் திரையுலகில் அடியெடுத்து வைத்து தயாரிப்பாளர், இயக்குனர், வசனகர்த்தா, கதையாசிரியர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர் என்று திரை உலகில் பன்முக திறமையை கொண்டவராக திகழ்ந்தவர் இவர். என் தந்தைக்கு அடுத்த இடத்தில் கலைப்புலி எஸ் தானு அவர்கள் என்று தளபதி விஜய் அவர்கள் கூறினார்கள் என்றால், நாம் இவரின் பெருமையை எவ்வளவு கூறினாலும் குறைவாகத்தான் இருக்கும். இவர் 1958 ஜனவரி 15 பிறந்தார். சிறு வயதிலிருந்தே சினிமா மீது இருந்த ஈடுபாட்டில் ஒரு விநியோகஸ்தராக முதன் முதலில் அடியெடுத்து வைத்தார். சென்னையில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்களுக்கு மட்டும் விநியோகம் செய்த இவர் பல படங்களை தன் விளம்பர யுக்தியால் மாபெரும் வெற்றி படமாக்கினார். கிட்டத்தட்ட 1971 முதல் 1984 வரை விநியோகஸ்தராக மாபெரும் வெற்றி கண்டார் தானு. இந்த வெற்றியை தனியாக ஒரு படம் தயாரிக்கலாம் என்ற எண்ணத்தை தோற்றுவித்தது இவருக்கு. இதனால் 1985 யார் என்ற படத்தை எஸ் தானு, சேகர், சூரி என மூன்று நண்பர்கள் இணைந்து தயாரித்தனர். 10 லட்சம் 15 லட்சம் பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படங்கள், பிரம்மாண்ட படங்கள் என்று கருதப்பட்ட காலகட்டத்தில் யார் படத்தை 34 லட்சம் ரூபாய் செலவில் மிக பிரம்மாண்டமாக தயாரித்து திரை உலகையே பிரமிக்க வைத்தனர். இந்த முயற்சிக்கு தன்மீது உள்ள நம்பிக்கையும் விநியோகஸ்தராய் இவர் பெற்ற வெற்றியும் தான் காரணம். தன் விளம்பர யுக்தியால் பல படங்களை வெற்றி படமாக்கிய பெருமை இவருக்கே சேரும். அந்த விளம்பர யுக்தியை இன்று வரை கையாண்டு வருகிறார் தானு. கவலை இல்லாத மனிதன் படம் முதலில் வெளிவந்து தோல்வியடைந்தது. மீண்டும் அதே படத்தை வெளியிட்டு தன் விளம்பர யுக்தியால் வெற்றி படமாக்கினார். இப்படி தன்மீதுள்ள நம்பிக்கையில் தான் தயாரித்த முதல் படத்தை 35 லட்சம் ரூபாய் முதலீட்டில் பிரம்மாண்டமாய் தயாரித்தனர் தானு மற்றும் அவரது நண்பர்களும். யார் படத்தில் தயாரிப்பாளராக மட்டுமல்லாமல் தன்னை ஒரு பாடலாசிரியராகவும் அறிமுகம் செய்து கொண்டார். இவர் பாடலாசிரியராக அறிமுகமானது மிக சுவாரஸ்யமானது. கவிஞர் வாலி அவர்கள் அந்த படத்தில் ஒரு பாடலை எழுதிவிட்டு மற்றொரு பாடலின் மெட்டையும் சூழலையும் சேர்த்துவிட்டு பிறகு எழுதி தருகிறேன் என்று கூற, அந்த பிறகு நாட்கள் வாரம் என்று தாமதமானது. அந்த மெட்டையும் சூழலையும் வேறொரு பாடலாசிரியரிடம் கூற, அதுவும் தாமதமானது. வேறு வழியின்றி தானே எழுதலாம் என்ற முடிவிற்கு வந்து எழுதிய பாடல்தான் வருவாளா தேவி என்ற பாடல். தானு அழைத்தால் தேவி என்ன, எல்லா தெய்வங்களும் வரும் என்று இந்த பாடலின் வெற்றியும் யார் படத்தின் வெற்றியும் நிரூபித்து காட்டியது. அடுத்து 1987 விஜயகாந்தை வைத்து கூலிக்காரன் படத்தை தயாரித்தார் தானு. இந்த படத்தை டி ராஜேந்தர் அவர்கள் இசையமைக்க ராஜசேகர் இயக்கினார். இந்த படத்தில் ஒரு பாடலுக்கு இசையமைத்து இசையமைப்பாளர் என்ற பெருமையையும் அடைந்தார் தானு. கூலிக்காரன் படத்தின் இசையமைப்பாளர் டி ராஜேந்தர் அவர்கள் இசை கோர்ப்பிற்கு வர தாமதமானதால் ஒரு பாடலுக்கு தானு அவர்கள் இசையமைத்தார். இதுவும் எதிர்பாராமல் நடந்த ஒன்றுதான். கூலிக்காரன் படம் விஜயகாந்த் அவர்களின் திரைப்பயணத்தில் 1 கோடி ரூபாய் வசூல் செய்த முதல் படம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்திற்கு
திரையரங்கம் முன்பு விஜய்காந்திற்கு சிலை வைத்து பெருமைப்படுத்தினார் தானு. 1990 மீண்டும் விஜயகாந்த் அவர்களை வைத்து புது பாடகன் என்ற படத்தை தயாரித்தார். தானுவின் திரைப்பயணத்தில் இது மிக முக்கிய படமாகும். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல், இசை, தயாரிப்பு என ஒட்டுமொத்த திறமையும் ஒரு சேர காட்டிய படம் என்றால் அது புது பாடகன்தான். தொடர்ந்து தையல்காரன், வண்ண வண்ண பூக்கள் என தற்போது நானே வருவேன், வாடிவாசல் வரை இவரின் பயணம் வெற்றி பயணம். கிழக்கு சீமையிலே கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன், காக்க காக்க, சச்சின், தொட்டி ஜயா, துப்பாக்கி, தெரி, கபாலி, அசுரன், கர்ணன் போன்ற படங்கள் தானுவின் திரைப்பயணத்தில் மிக முக்கிய படங்கள். ஒருமுறை நீங்கள் ரஜினியுடன் இணைந்து படம் தயாரித்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டதற்கு, அந்த செய்தியை வானத்திலிருந்து அறிவிப்பேன் என்று கூறினார் தானு. அதேபோல் கபாலி படத்தை விமானத்தில் விளம்பரம் செய்து பல ஆண்டுகளுக்கு முன் கூறியதை நிஜமாக்கினார். விளம்பர போஸ்டரை விமானம் ஏற்றிய பெருமை இவருக்கே சேரும். தானுவின் இந்த விளம்பர யுக்தியை தமிழகமே வியந்து பார்த்தது என்று கூறலாம். தானுவின் சொந்த தயாரிப்பு நிறுவனமான கலைப்புலி பிலிம்ஸ் மற்றும் வி கிரியேஷன்ஸ் உழைப்பால் மட்டுமே உயர்ந்து இன்று தமிழ் சினிமாவில் முன்னணி நிறுவனம் என்ற பெயரை பெற்றுள்ளது. தானு அவர்களுக்கு கலா என்ற மனைவியும் 3 பிள்ளைகளும் உள்ளனர். சக்கரக்கட்டி படத்தின் இயக்குனர் கலா பிரபு தானு அவர்களின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. சினிமாவில் தயாரிப்பாளராக வெற்றி பெற்ற இவர் 2014 முதல் 2017 வரை தயாரிப்பாளர் சங்க தலைவராகவும் பொறுப்பு வகித்தார். எண்ணற்ற விருதுகளை இவர் பெற்றிருந்தாலும் தமிழ் சினிமாவிற்கே கிடைத்த ஓர் விருது என்றால் கலைப்புலி எஸ் தானு அவர்கள்தான். தற்போது திரையரங்கை திணறடித்துக் கொண்டிருக்கும் நானே வருவேன் படத்தை ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். மாபெரும் படைப்பான பொன்னியின் செல்வன் வெளியாகும் அதே நேரத்தில் தனது படத்தை வெளியிட்டு நான் கலை புலி என்று நிரூபித்து விட்டார் தானு. பிரம்மாண்ட இசை வெளியீட்டு விழா, பிரம்மாண்ட டீசர் வெளியீட்டு விழா இல்லாமல் தனி ஒரு ஆளாய் நின்று தன் படத்தின் வெற்றிக்கு நானே வருவேன் என்று பாயும் புலியாய் ப்ரமோஷன் செய்து படத்தின் மாபெரும் வெற்றிக்கு உழைத்த இந்த கலைப்புலிக்கு நிகர் கலைப்புலி மட்டுமே. தைரியம், தன்னம்பிக்கை, முயற்சி, உழைப்பு என அனைத்தின் மொத்த உருவமாய் திகழும் கலைப்புலி எஸ் தானுவின் கலை பயணம் வானம் தாண்டி உயர வேண்டும் எனவும், இவரின் அடுத்த தயாரிப்பு வாடிவாசல் மாபெரும் வெற்றி பெற வேண்டும் எனவும் மனமார வாழ்த்துகிறது சினி உலகம். பூமர் பிரீமியம் ஹேண்ட்கர்ச்சீஃப். யார் இந்த மணிரத்னம்? கலைத்தாய் எப்போதும் தனக்கு பொருத்தமான குழந்தையை அதுவே தேர்ந்தெடுத்து வளர்க்கும். பற்றாத திறமையும் வற்றாத கற்பனையும் இருந்தால் போதும், ஓர் குழந்தை இயேசுவாய் பார்த்துக் கொள்வாள்.